புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பாபுற காணொலி காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்தோட இன்ட்ரோ. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டமேலருக்கு குண்டே மறந்துட்டா? இவ்வளவு வேலை பார்த்தவரு மண்ட மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டாரு. யாரு மறந்ததுங்க? நடிகர் விஷால் அவர்கள். என்ன மறந்தாருங்க? அதைத்தான இந்த காணொலியில பார்க்க போறோம். உருவான மிக்ஜாம் புயலால் அடித்து ஓய்ந்த பேய் மழை பெருமழை, அதன் மூலம் உருவான பாதிப்பு ஏற்படுத்திய தாக்கம் என்பது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின் வருது. போதாது, எல்லாரும் ரோடுக்கு வாங்க, எல்லாரும் தெருவுக்கு வந்து நில்லுங்க, கிளீன் பண்ணுங்க. அரசு ஊழியர்கள்லாம் எங்கே போனாங்க? எந்த எம்எல்ஏ எந்த அமைச்சர்களும் யார் கண்ணிலும் யாருமே படலீங்களே. தெருவுக்கு வந்து என்னதான் தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு? யாருமே தெருவுக்கு வராமல் ஏசி போட்டு ஃபுல்லாக தூங்கியிருந்தா எப்படிங்க? முக்கியமாக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ரோடுக்கு வரணும். அரசு ஊழியர்கள் இப்போவாது கொஞ்சமாக தலை காட்டி எட்டி பார்த்து ரோடை கிளீன் பண்ணணும். வந்த ஒரு சின்ன மழைக்கே எங்கே பார்த்தாலும் ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமாகவும் ரொம்ப கேவலமாகவும் இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? எங்கே போச்சுங்க மழைநீர் வடி கால்வாய்கள்லாம்? என் வீட்லேயே தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது அப்போ மற்றவங்க வீட்டிலலாம் எப்படி நிற்கும்? என் வீட்லேயே அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதை பார்க்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் என்று யாராவது இருக்காங்களாண்டா? இருக்காங்க. யார் தெரியுங்களா? நடிகர் விஷால் அவர்கள். இப்போ வந்து நான் அண்ணாநகரில் தங்கிட்டு இருக்கிறேன். என் வீட்லயே வந்து ஒரு அடிக்கு வீட்டுக்குள்ளார போந்துருச்சு. ஸோ அண்ணாநகர்லயே இது இந்த கதினா, அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, இதே வந்து லோலைங் ஏரியாஸ்ல என்ன கதி? ஒரு மாநில அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்தோ அந்த நாட்டில் உள்ள மக்கள் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். இதுல ஏழை பணக்கார சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நாட்டில் உள்ள குடிமகன்கள் யார் வேண்டுமானாலும் ஒரு ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் பாருங்க, நடுவில் நடுவில் மானே தேனேன்னு பொன்மானேன்னு குணாபடத்தில் லெட்டர் எழுதும்போது போடுற மாதிரி நடிகர் விஷால் அவர்கள் இந்த மழை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு காணொலியில் பதிவு பண்ணுறாரு. அப்படி பேசும்போது நான் ஒரு நடிகனாக கேட்கல, ஒரு ஓட்டராக கேட்குறேன். ஏன்னா நான் ஒரு ஓட்டர்ன்ற வகையில் நான் கேட்குறேன், ஒரு நடிகனாக கேட்கல. என் வீட்டிலேயே தண்ணி வந்துச்சு. என் வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. ஏன் என் வீட்டில் சீனியர் சிட்டிசன் எங்கள் அம்மா இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. ஓ அண்ணா, நான் ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நான் ஒரு நடிகனாக கேட்கல, ஓட்டராக கேட்குறேன். இப்படி நான் என் வீடு என் வீடுன்ட்டு நடு நடுவில் எதனால் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியலங்க. நடிகர் விஷால் அவர்கள் தான் இது குறித்து விளக்கணும். இப்போ வந்து நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கேன். என் வீட்லயே வந்து ஒரு அடிக்கு வீட்டுக்குள்ளார போந்துருச்சு. அண்ணா நகர்ல நான் இருக்கேன்னு சொல்றாரு. அண்ணா நகர்ல நடிகர் விஷால் அவர்கள் மட்டும்தான் இருக்காரா? இல்ல, அண்ணா நகர்ல இருக்கிறது ரொம்ப பெரிய வீடா அவர் மட்டும்தான் கட்டி வச்சிருக்காரா? ஏன்னா என் வீட்லயே தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லும் போது மற்ற வீடுகளோட நிலைமை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும் போது அண்ணா நகர்ல இவர் மட்டும்தான் இருக்காரா? அந்த அண்ணா நகர்ல இவரோட வீடு தான் ரொம்ப பெரிய வீடா? தமிழ்நாடு அரசு என்னங்க பண்ணுது? இதை போல தண்ணி வருது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணீங்களான்ட்டு எழுப்புற கேள்வி என்பது வேறு. ஆனா பாருங்க, இப்பவாது எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் ரோடுக்கு வாங்க, அரசு ஊழியர்கள்லாம் கொஞ்சம் தெருவுக்கு இறங்கி வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் கேள்வி இல்லை, விஷமம் இருக்கு, வன்மம் இருக்கு. சென்னை தொகுதி எம்எல்ஏ செஞ்சு வெளியில வந்து நீங்க வந்து இது சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இம்மிடியட் மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியுமோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனரும் ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் தயவு செஞ்சு இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அடிச்ச மழையில எங்க பார்த்தாலும் தண்ணி நிக்கிறத பார்க்கும் போது ரொம்ப தர்ம சங்கடமாகவும் கேவலமாக நான் பாக்குறேன். இது ஒரு சின்ன மழைனாலே வந்து டிநகர்ல தண்ணி தேங்கும், ஆனா இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கிட்டு இருக்குன்றது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எதற்காக வரி கட்டுகிறோம் அப்படின்னு கேள்வியை கேட்க வைக்காதீங்க. ஏன்னா டாக்ஸ் கட்டுறோம், எதுக்காக டாக்ஸ் கட்டுறோம்னு கேட்க வச்சிடாதீங்க. இது போதாதுன்ட்டு 2015 ஆண்டில் வந்த மழையெல்லாம் எடுத்துக்கிறாரு. இது 2015 வந்து நடக்கும்போது எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இது 8 வருஷம் கழிச்சு அதை விட மோசமான நிலைமையில இருக்கும்போது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ 2015 ஆண்டில் வந்த மழையோட அளவு எவ்வளவு? 2023 வந்த மழையோட அளவு எவ்வளவுங்க? அதிகபட்சமாக 2015 33 சென்டிமீட்டர் அளவு பதிவாகியிருக்கு. 2023 அதிகபட்சமாக 47 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கு. 2015 வருட மழையை விஷால் அவர்களை போன்றவர்கள் இழுத்ததால நம்ம இழுக்க வேண்டியதாகுது. அந்த சமயத்தில் பல நாட்களாக கரண்ட் இல்லை, வந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கு சில நாட்கள் ஆச்சு. அன்னைக்கு 2015 முதல்வராக தமிழ்நாட்டில் இருந்தது மறைந்த ஜெயலலிதா அவர்கள். பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக நடந்தெல்லாம் வரல, கீழே இறங்கி டெம்போ டிராவலருக்குள்ள உட்காந்துட்டு மைக்கு வழியா பேசினாங்க, கண்ணாடியை கூட இறக்காம.
இது குறித்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தாரு. இந்த டெம்போ டிராவலர் விஷயத்தை மையப்படுத்தி இது ஒன்றும் டெம்போ டிராவலர் கிடையாது, சுத்தி சுத்தி வந்து பேசுறது. இது மேடை, மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. ரொம்ப அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட இடங்களை தரை வழியாக வர முடியாம வான் வழியாக ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதை போல உள்ள ஆட்சியாளர்கள் யாராவது ஏசி டெம்போ டிராவலருக்குள்ள உட்கார்ந்துட்டு மைக் வழியாக பேசினாங்களா? எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், தமிழக முதல்வர் உட்பட பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக போயிட்டு மக்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன குறையோ அதை அரசு செஞ்சிருந்தாங்கிறாங்க. அரசு ஊழியர்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முக்கியமாக துப்புரவு பணியாளர்கள் இரவு பகலின்று பாராமல் தேங்கி இருக்கும் தண்ணீரையும் மண்டி இருக்கும் குப்பைகளையும் அகற்ற பாடுபட்டு ஒர்க் பண்ணிருக்கிற இந்த சமயத்தில் யாராவது இந்த சமயத்திலையாவது ஒருத்தராவது வந்து வெளியே வந்து எட்டி பார்த்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறத கேட்கும்போது அப்போ களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். என்னப்பா இது, விஷால் அவர்களுக்கு கண்ணில் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சா, இல்லை அவர் வீட்டில் டிவி ஒர்க் பண்ணலையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு களத்தில் இறங்கி இவ்வளவு கிளீன் பண்ணுறமே துப்புரவு பணியாளர்களை யாரையுமே அவர் கண்ணுக்கு தெரியலையான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? நான் ஒரு நடிகனாக கேட்கல, ஓட்டராக கேட்குறேன் அப்படின்னா நடிகன்னா என்ன, ஓட்டர்னா என்ன தெரியலீங்களே? நீ என்ன பண்ண, நீ எம்ஜிஆரா, நீ கலைஞரா, நீ ஒரு பொறுக்கிடா. அதான் தான் பாருங்க, மேயர் பிரியா அவர்கள் நடிகர் விஷாலுக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க. வேண்டிய அனைத்து உதவிகளையும் களத்தில் நின்று அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் மாநகராட்சி ஊழியர்களும் செய்து வருகிறார்கள். அரசியல் செய்ய முயலாமல் கோரிக்கை ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கவும், அரசு நிறைவேற்றி தரும். மேயர் அவர்கள் விஷால் அவர்களுக்கு கொடுத்த பதில இது ஒன்றும் சினிமா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நடிகர் விஷால் அவர்கள் ஆக்ஷன் ஹீரோ, ஒரே ஒரு அடி அடிச்சாங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து 10 பேர் பறந்து எகிரி போய் விழுவாங்க. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு ஹீரோ அடிக்கிற அடியாக தான் 10 பேர் பறந்து போவாங்கன்னு நினைக்கலாம். ஆனா பாருங்க, அந்த 10 பேரும் பறப்பதற்கு காரணம் பின்னாடி 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள ரோபு கட்டி இழுத்து பறக்க வைப்பாங்க. ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஹீரோ அடிக்கிற அடியால தான் பறந்து போற மாதிரி காட்டுவாங்க. உண்மையில் அப்படி பறப்பதெல்லாம் பிம்பிளிப்பி பிலாப்பி. அப்படி பிம்பிளிப்பி பிலாப்பி வேலை நினைச்சுக்கிறாரோ, நிக்கிற தண்ணிய உடனே டக்குன்னு ஸ்டாப் போட்டு எடுத்துறதுக்கு பொறுக்கி. சரி, இப்ப அரசு அதிகாரிகள் சரியா ஒர்க் பண்ணல, மாநகராட்சி ஊழியர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியல, ஆட்சியாளர்கள் ஒட்டு மொத்தமா காணாம போயிட்டாங்க. நடிகர் விஷால் அவர்கள், நீங்க இறங்கி ரோடுக்கு வாங்க. ஆனா ரோடுக்கு இறங்கி வந்து நிக்கிற தண்ணிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்து ஒரே அடி அடிச்சிங்கன்னா இருக்கிற தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து காணாம போயிடாதே. ஏன் ரோடுக்கு வந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாம இந்த மாதிரி செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டுக்கிறீங்க? 2015 விட இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொல்ற நடிகர் விஷால் அவர்களுக்கு 2015 வந்த மழையின் காரணமாக இறந்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்ற ஒரு கணக்காவது விஷால் அவர்களுக்கு தெரியுமா? 2015 விட இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொல்ற இந்த 2023 வந்த மழையின் மூலமாக எத்தனை பேர்கள் இறந்தார்கள் அப்படின்ற ஒரு கணக்காவது விஷால் அவர்களுக்கு தெரியுமா? அந்த டேட்டா புள்ளி வரதெல்லாம் கரெக்டாக சரியாக எழுதி வச்சிருந்தான் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுறீங்களான்ட்டு உங்கள் ரசிகர்களே உங்களை பார்த்து கேட்ட போறாங்க. விஷால் சார், பொறுக்கிப்ப. சமீபத்தில் அமெரிக்கா நாட்டில் வந்த மழையின் மூலமாக ரோட்ல எவ்வளவு தண்ணி நின்றுச்சு, எங்க பார்த்தாலும் வெள்ளம். அமெரிக்கா நாட்டிலேயே, வளர்ந்த நாட்டிலேயே அதே போல் நிலைமை தான். ஏன் நேத்தே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இயற்கைக்கு முன்னாடியே யாரும் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. சென்னையில் மழை வந்ததுன்னா நீர் எங்கேயும் தேங்காதவாறு நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக எங்கே இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ட்ரெயின் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்கே தொடங்கினாங்கன்னு தெரியல. 4000 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்களேங்க, அந்த 4000 கோடி எங்கன்னு கேட்ட கேள்விக்கு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கே பதில் கொடுத்தாரு. 4000 கோடி மதிப்பீடான பணிகள் நடந்த காரணத்தால தான் இவ்வளவு பெரிய வரலாறு காணாத 47 வருஷமா நான் பார்க்காத மழையை நீங்க பார்த்துருக்கவங்க. அதுல இருந்து நீங்க சென்னை தப்பி இருக்குன்னா அதை திட்டமிட்டு 4000 கோடியை திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள்லாம் நிறைவேற்ற காரணத்தால தான் இன்னைக்கு சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நடிகர் சங்கம் ஒரு கட்டணம் இருக்கு இல்லைங்களா, அந்த நடிகர் சங்கத்தில் மிக முக்கியமான போஸ்டிங் என்பது 3. ஒன்று அந்த நடிகர் சங்கத்தோட தலைவர் போஸ்டிங்கு, அடுத்து செக்ரட்டரி, அடுத்து ட்ரெஷரரு, கமிட்டி மெம்பர்ஸு, மற்றும் அந்த நடிகர் சங்கத்தில் மெம்பரான நடிகர்கள். இப்படி குறைந்த அளவு எண்ணிக்கை கொண்ட அந்த நடிகர் சங்கத்தையே இவங்களால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. நடிகர் சங்கத்தோட தேர்தல் நடந்தது இல்லைங்களா, அந்த தேர்தலில் எவ்வளோ பிரச்சனையை விஷால் அவர்கள் ஃபேஸ் பண்ணாருங்க.
பிரஷர் ஏறி தாங்க முடியாம மயக்கமோடு கீழே விழுந்துட்டாரு. எலெக்ஷன் எக்காரத்துக்கும் நிக்காருங்க, எலெக்ஷன் நடக்கும், 5 மணிக்கு முடியும். யார் என்ன என்ன அடிச்சாலும், யார் என்ன பண்ணாலும், நாங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த நல்லதுக்காக தான் நிப்போம். ஒரே ஒரு சின்ன நடிகர் சங்கத்தோட தேர்தலையே ஃபேஸ் பண்ண முடியாம இவர் பிபி தலைக்கு ஏறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஆனால் பாருங்க, இவ்வளவு பெரிய வெள்ளத்துல செல்ஃபி வீடியோ எடுத்து அசால்ட்டா சொல்றாரு, தர்ம சங்கடமாக கேவலமா இருக்குதான். இது ஒரு சின்ன மழைனாலேயே வந்துட்டீங்க, நம்ம தனி தேங்கும். ஆனா இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் தனி தேங்கிட்டு இருக்கிறன்றது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமா. நான் அந்த நடிகர் சங்கத்தோட கட்டடம் இன்னைக்கு இருக்கு. ஒரு சமயத்துல அது இருக்குமா இல்லாம போயிடுமான்ற ஒரு நிலைமை இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பு ஏற்று கடன்ல, வங்கியில வாங்கின கடன்ல மூழ்கி போக இருந்த அந்த நடிகர் சங்க கட்டடத்தை சொந்தமா டெபாசிட் பண்ணி நிறுத்தி வச்சு வங்கியில டைம் வாங்கி நிறைய நடிகர்களை ஒன்று திரட்டி வெளிநாடுகளில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நடத்தி அதன் மூலமாக நிதியை கலெக்ட் பண்ணி வங்கி கடனை அடைச்சி நடிகர் சங்க கட்டடத்தை காப்பாற்றி வச்சாரு. அப்படி விஜயகாந்த் என்கின்ற ஒரு மாமனிதர் கட்டி காப்பாற்றி வச்ச அந்த நடிகர் சங்கத்தையே இவங்களால் காப்பாற்ற முடியல. இன்றைக்கும் பாருங்கள், அது ஊசலாடின்னு இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கடனில் மூழ்க இருந்த நடிகர் சங்க கட்டடத்தை மீட்டி இவங்க கையில் கொடுத்தாங்க. ஆனால் பாருங்கள், விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு வந்த சரத்குமார் மறுபடியும் பாருங்கள் அந்த கட்டடத்தை கடனில் மூழ்க வச்சுட்டாரு. நடிகர்கள் உறுப்பினராக இருக்கிற கட்டடங்க, அவங்க மட்டும்தான் உள்ளே போக போகிறாங்க, வெளியே வர போகிறாங்க, விழாக்கள் நடத்த போகிறாங்க. வெளியே இருந்து யாரும் வந்து சொந்தம் கொண்டாட போகிறதில்ல, தங்க போகிறதில்ல. இதையே ஒரு கட்டடத்தையே இவங்களால ஒழுங்காக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாத இவர் சொல்கிறாரு. கேவலமாக தண்ணி நிற்கிறத பார்க்கும்போது கேவலமாகுதான். பொறுக்கி இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நடிகர் விஷால் அவர்களை குறித்து, இவர் எம்எல்ஏ தேர்தலை நிற்பதற்காக வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிட்டு போனார். ஆனால் பாருங்கள், கடைசி நிமிஷத்தில் இவரோட வேட்பு மனு ரிஜெக்ட் ஆகுது. எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு வெளியே உண்மை வருவதற்கு முன்பாகவே இவர் சீன் போட ஆரம்பித்தார். ஆஹா, என்னை பழிவாங்குகிறார்கள் அப்படின்ட்டு. எதனால் ரிஜெக்ட் ஆச்சுன்னு உண்மையை போய் படித்து பார்க்கும்போது தான் தெரியுது. இவர் ஃபார்ம் ஃபில் பண்ணார் இல்லைங்களா, அந்த ஃபார்மை கூட ஒழுங்காக ஃபில் பண்ணாமல் தப்பு தப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. வேட்பு மனுவை முறையாக பூர்த்தி செய்யாத காரணத்தினால் தான் கடைசி நிமிஷத்தில் இவரோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சு. ஒரு சின்ன வேட்பு மனுவையே ஒழுங்காக பூர்த்தி செய்ய முடியாத நடிகர் விஷால் அவர்கள் சொல்கிறாரு பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்த சின்ன மழைக்கு எங்கே பார்த்தாலும் நிற்கிற தண்ணியை பார்க்கும்போது தர்ம சங்கடமாகும். நீ என்ன பண்ணி, நீ எம்ஜிஆரா, நீ கலைஞரா, நீ ஒரு பொறுக்கிடா. இப்போ மழை வந்துடுச்சு, தண்ணி நிற்குதுங்க, வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்கிறது வேறு. ஆனால் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிறத பார்க்கும்போது கேவலமாக இருக்குதுன்னு சொல்லும்போது தான் இந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டை எஃபெக்ட் ஒர்க் பண்ணுது. அது என்னதுன்னா, 2022 கடந்த வருடம் காசிக்கு போகிறாரு. காசிக்கு போனவர் கோயிலுக்கு போகிறாரு சாமி கும்பிட்டுக்கு, சாமி கும்பிட்டு போக வேண்டியதானே. ஆனால் பாருங்கள், சர்டிஃபிகேட்டு அடடா என்ன மாதிரி ஒழுங்காக பர்ஃபெக்டாக ப்ராப்பராக எவ்வளவு தூய்மையாக வச்சுருக்கிறாங்க. இதற்கு முன்பாக நான் காசிக்கு வந்திருக்கிறேன், அப்போ ஓரளவுக்கு இந்த காசியோட கோயில் வந்து சுமாராக தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த காசி கோயிலை வந்து பிரம்மாண்டமாக ரினோவேட் பண்ணி நம்ம ஜி கட்டியிருக்காரு. ஸோ ஜிக்கு ஒரு பெரிய பாராட்டு. அதுவும் முக்கியமாக இந்த கங்கை நதி இருக்கு இல்லைங்களா, அந்த கங்கை நதியை சுத்தமாக தூய்மையாக வச்சுருக்காங்களாம். இதற்கு முன்பாக நான் பார்த்த கங்கை நதி என்பது வேறு, இப்பொழுது சுத்தப்படுத்தி தூய்மையாக வைத்திருக்கும் கங்கை நதி என்பது வேறு. ஆஹாஹாஹா, நம்ம ஜி ஆட்சியில் என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்ட்டு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் பதிவை போட்டிருந்தார். தமிழ்நாட்டில் எங்கே தண்ணி நிற்கிறத பார்க்கும்போது தர்ம சங்கடமாக கேவலமாக இருக்குன்னு சொல்கிற இவர் கங்கை நதி தூய்மையாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தார் இல்லைங்களா. அந்த கங்கை நதியில் கொரோனா வந்த சமயத்தில் என்ன மாதிரி, நாங்கள் சொல்லலைங்க, நீங்களே பாருங்கள், அந்த கங்கை நதியில் என்ன மாதிரி அநியாயமாக மிதந்து வந்ததுன்ட்டு. வந்த மழை நின்றவுடன் தரையில் இருந்த தண்ணியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காஞ்சி போயினுக்குது. அப்படி வடிய போகும் அந்த வெள்ளத்தை பார்க்கும்போதே கேவலமாக இருக்குன்னு சொல்கிற நம்ம விஷால் அவர்கள், அப்போ கங்கை நதியில் மனித உடல்கள் மிதந்து வந்த அந்த நதி மட்டும் ரொம்ப சுத்தமாக இருக்குல்லங்க. விஷால் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, இவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ, நியாயத்தை தட்டி கேட்கறவர். படத்தில் நம்ம ஜி அட்டாக் பண்ணுற மாதிரியே காட்சிகள்லாம் வைப்பார். கைத்தட்டல்களுக்காக இதே போன்ற காட்சிகளை அமைத்து நியாயத்தை தட்டி கேட்கற மாதிரி வசனம் வைப்போம். ஆனால் பாருங்க, நேரில் போய் நின்னா டக்குன்னு காலில் விழுந்துருவோம். படத்தில் நியாயத்தை தட்டி கேட்கற மாதிரி ஒரு குத்து தென்னை மரத்தில், அதே அவங்கள நேரில் பார்த்தா பார்க்குறமோ இல்லையோ வராங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு காலில் விழுந்துருவோம். இந்த பக்கம் ஏனி சின்னத்தில் ஒரு குத்து, இப்போ 4000 கோடி கணக்கு தப்பு கிடையாது.
அதில் ஏதாவது ஊழல் நடந்திருந்தா, அதில் ஏதாவது முறைகேடு பண்ணியிருந்தாங்கன்னா எங்கெங்க அந்த 4000 கோடி கணக்கு கொடுங்கன்னு தாராளமாக கேட்கலாம். மக்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், தப்பே கிடையாது, அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த 4000 கோடியை பற்றி பேசும்போது, அதுவும் பாருங்கள் இந்த தர்ம சங்கடம் கேவலம் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது, 7.5 லட்சம் கோடி சிஐஜி அறிக்கையில் மாட்டுது. ஒவ்வொரு நல்ல திட்டங்களில் எந்த அளவுக்கு எப்படி எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக சிஐஜி நிரூபித்து 7.5 லட்சம் கோடி வெளிப்படுத்துகிறாங்க ஊழலை. ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 88,000 பேர்களுக்கு மேலே இறந்து போனவர்களுக்கு மருத்துவம் கொடுத்துனுகிறோன்னு சொல்லி கிளைம் பண்ணி கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்றிய அரசோட மிக முக்கியமான 7 நலத்திட்டங்கள் மூலமாக ஊழல் பண்ண அந்த 7.5 லட்சம் கோடி அளவை குறிப்பிட்டு விஷால் அவர்களுக்கு கேவலமாக தெரியலீங்களோ? பொறுக்கி. ஏன்னா 4000 கோடியே ரொம்ப பெரிய தொகைன்னு சொல்லும்போது, அப்போ 7.5 லட்சம் கோடி என்பது எவ்வளோ பெரிய தொகைங்க, எத்தனை மடங்கு அதிகங்க. ஏன் இதை பற்றி பேசும்போது அதை பற்றி நம்மளால் பேச முடியல? இங்கே தான் ஒர்க் பண்ணுது மண்டை மேலே இருக்கிற கொண்டை எஃபெக்ட். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டாங்க. ரோட்ல நிற்கிற தண்ணியை பார்க்கும்போது, எங்கே பார்த்தாலும் நிற்கிற தண்ணியை பார்க்கும்போது கேவலமாக இருக்குன்னு சொல்கிறவர், இப்போ மழை வந்ததால் மட்டும் அந்த தண்ணி நிற்கலை, ஏரியை தந்திருக்காங்க. இந்த ஏரியை திறந்து விடுவதற்கு முன்பாக முன்னறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், 2015 விட ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிற அந்த 2015 ஏரியை திறக்கும்போது யார்கிட்டும் சொல்லலை, திறந்து விட போகிறோம் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு கூட கொடுக்கல. நைட்டோட நைட்டாக எல்லாரும் தூங்கிருக்குமோ தந்து விட்டாங்க. தூங்கி கொண்டிருந்த அந்த சமயத்தில் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காமல் நைட்டோட நைட்டாக ஏரியை திறந்து விட்ட காரணத்தினால்தான் உள்ளே இருக்கிற பொருட்களை கூட மீட்டு கொண்டு வர முடியாமல் எல்லாம் வெள்ளத்தோடு அடிச்சின்னு போச்சு. 2015 விட ரொம்ப மிக மோசமாக இருக்குன்னு சொல்கிற இந்த சமயத்தில் யாராவது இதே போல் முன்னறிவிப்பு கொடுக்காம நைட்டோ நைட்டாக ஏரியை தந்து விட்டாங்களா? எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், யார் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதே போல் கேவலமாக இருக்குன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணார்னு விஷால் அவர்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். பொறுக்கி. விளக்கம்லாம் வெள்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓரமாக உட்காந்து கொடுக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், இந்த கடன்லாம் ஏதோ நீங்கள் வாங்கிட்டு கொடுக்காம மோசம் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு வழக்கெல்லாம் போயினுக்குது. ஒழுங்காக முறையாக வாங்கின கடன்லாம் அடைச்சிட்டிங்களா? ஏன்னா நிற்கிற தண்ணியை பார்க்கும்போது கேவலமாக இருக்குன்னு சொல்லும்போது, வாங்கின கடன் அடைக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்காதான்ட்டு நாங்கள் கேட்கலை, மக்களும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஞாபகப்படுத்துகிறோம். அவ்வளோதான். கேவலமாக மக்கள் இந்த இடத்துல பொதுவாகவே எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதுங்க. வருஷா வருஷம் மழை வருதுங்க, வருஷா வருஷம் வெள்ளம் வந்துனேங்குதுங்க, ஏதாவது ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தீர்வு என்பது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டுறது. அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது, எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் அகற்ற வேண்டும்ன்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கு ரொம்ப தீவிரமாகுது. திமுக கட்சி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த வழக்கு தீவிரமாகுது. நீதிமன்றத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டின இடங்களை சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள், தமிழ்நாடு அரசு எடுக்கிறாங்களா, இல்லை நாங்கள் ஏதாவது களத்தில் இறங்கி முடிவெடுக்கணுமான்ட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்குறாங்க. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு நீர்நிலைகளை யார் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டினாங்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவின் பேரில் எடுத்த நடவடிக்கைக்கு, ஐயோ, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏழைகளை இதே போல் குடும்பம் பண்ணுறாங்களே, குடியிருக்கிற வீட்டை இடிக்கிறாங்களேன்னு சொல்லி இதே நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டின மக்கள் தான் கத்தினாங்க. சென்னை முழுவதுமே பெரும்பாலான ஏரிகள் இருந்த பகுதி, ஏரி இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டும்போது வர தண்ணி வெளியே போக வழி இல்லாமல் கட்டின இடம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னால், மிச்சம் மீதி இருக்கிற இடத்தையாவது ஆக்கிரமிப்பு பண்ணாமல், இந்த நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டு வைக்கணும். இல்லைன்னா பாருங்கள், இதே போல் பெரிய பெரிய மழை மீண்டும் வரும்போது வருகின்ற தண்ணீர் நம்மளை விட்டு வைக்காது. இதை முக்கியமாக நடிகர் விஷால் போன்றவர்கள் தெரிஞ்சுக்கணும். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி நம்மளை போன்ற நடிகர் விஷாலை போன்றவர்கள் தான் பெரிய பெரிய கட்டடமாக எழுப்பி உள்ள அழகாக உட்காந்துருக்கிறோம். நம்ம ஆடம்பரமாக பெரிய பெரிய பங்களா கட்டிட்டு பெரிய பெரிய ஏசி போட்டுன்னு, ஒரு நாள் அந்த ஏசி ஒர்க் பண்ணலன்னு சொன்ன உடனே, ஐயோ, ஏசி ஒர்க் பண்ணலையே, கரண்ட் இல்லையே, எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்குது அப்படின்னு புலம்புறது. ஒன்று பண்ணுங்க, வேட்பு மனுவை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை, யாராவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை வச்சு ட்ரைனிங் எடுத்து வேட்பு மனுவை ஒழுங்காக ஃபில் பண்ணி ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி எம்எல்ஏ வாங்கி அதற்கப்புறம் முதல்வராக ட்ரை பண்ணி முதல்வராக உட்காந்து என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீ என்ன பண்ணி, நீ எம்ஜிஆரா, நீ கலைஞரா, நீ ஒரு பொறுக்கிடா. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்தும் முக்கியமாக நடிகர் விஷால் அவர்கள் சொன்ன இந்த கேவலம்ன்ற வார்த்தை உங்களுக்கு நியாயம்னு பட்டதுன்னா நீங்கள் உண்மையாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.